ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு கர்மா, நிகழ்கால கர்மா, இறந்த கால கர்மா, எதிர்கால கர்மான்னு உண்டு. அதாவது நம்ம நினைக்கிற எண்ண அலைகள், நம்ம நினைக்கிறதே வந்து தவறாக நினைக்கும் போது அந்த எண்ண அலைகளுக்கு, தவறான எண்ணங்களுக்கு ஒரு கர்மா சேரும். நம்ம பேசுகிற பேச்சு, ஒருத்தரை பற்றி புறம் பேசுதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தவறான விஷயங்களுக்கு போகிறாங்க செய்கிறாங்கன்னு, அடுத்தவங்களை பற்றி நம்ம குறை பேசும்போது அந்த பேச்சின் வழியாக நம்ம கர்மா வரும். செயல், நம்ம செய்கிற செயல், ஏதோ ஒருத்தர் போகும்போது இடிச்சிட்டோம், ஒரு மன்னிப்பு கேட்டு போயிட்டோம்னா முடிஞ்சுது, அங்கே அடிச்சுட்டு நீ தான் அந்த ராங்கில் வந்த அப்படின்னு தவறாக பேசும்பொழுது அந்த பேச்சின் மூலமாகவும் நினைக்கும் எண்ணங்களின் மூலமாகவும் அந்த செயல்கள் மூலமாகலாம் வந்துட்டு கர்மா ஆடாகும் போது அந்த ஒவ்வொரு கர்மாவும் அவங்களுக்கே இந்த ஜென்மத்திலே வேலை செய்யும், அடுத்த ஜென்மத்துக்கும் கொஞ்சம் போஸ்ட் பண்ண ஆகும், நெக்ஸ்ட் அவங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வரும், அவங்க பேர குழந்தைங்களுக்கு வரும். இதெல்லாமே கர்மாவை வந்துட்டு நம்ம தான் சேர்த்துட்ருக்கோம். நம்ம ஒவ்வொரு பிறப்பெடுக்கிறதும் நம்மளுடைய கர்மாவை குறைப்பதற்காக மட்டுமே, இங்கே வந்து மேலும் மேலும் கர்மாவை கூட்டக்கூடாது. நம்ம இப்போ பிறக்கிறோம்னா நிச்சயமாக ஏதோ ஒரு கர்மா செஞ்சுருக்கோம், கர்மா இல்லாமல் பிறப்பில்லை. ஒவ்வொரு ஜென்மமும் நம்ம பிறப்பெடுத்து ஒரு கர்மா ஒரு கொஞ்சம் சுமந்து கொண்டாந்து அதை கழிக்கணும். அப்போ நம்ம இங்கே வந்து மேலும் மேலும் கர்மாவை கூட்டக்கூடாது. அப்போ கர்மா இல்லைனா பிறப்பே இல்லை, பிறப்பு இருக்குதுன்னா கர்மா இருக்குதுமே. லக்ஷ்மணரை விட அவருடைய மனைவி பட்ட இனிய வணக்கம். மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய ஜாதக கட்டத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஜோதிடரும் சொல்றாங்க. அந்த ஜாதகத்துல பரிபூர்ண ஜாதகம், குறையுள்ள ஜாதகம் இப்படிலாம் இருக்கா? ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வு தாழ்வு ஏற்ற இறக்கம்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகத்தை சாமானியரான நாம எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது, இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு சொல்வதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் மற்றும் தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள். வாங்க நேர்களே சார், சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். ஆன்மீக உள அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேட்டினை நந்தி மகந்தனை ஞான குழந்தையினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற்பன்னீர் தோளும் பதுவமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. வணக்கம் மேம். சொல்லுங்கள் சார். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் ஓஹோன்னு சூப்பராக இருக்காங்க சார், ஜாக்பாட் மாதிரி அவங்க வாழ்க்கை அவ்வளோ ஜொலிக்குது சார். ஆனால் பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை எங்கப்பா இருக்குன்னு தேடி தேடி போகிறதுலே அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிருது சார். ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிப்பது அவனுடைய பிறவி கால ஜாதகம் தான் அப்படின்னு ஒவ்வொரு ஜோதிடரும் சொல்கிறாங்க. நீங்களும் அதை வந்து ஆணித்தரமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கீங்க சார். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னாக்க, ஒரு ஜாதகம் சூப்பராக இருக்குப்பா இல்லைப்பா அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படிங்கிறத சாமானியரான நாங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியுமா? பார்க்கும்போது மக்களை பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கை எல்லாம், ஒரு பிஎம்டபிள்யூ கார் இருக்குது, நல்லா அடுக்குமாடி வீடு இருக்குது, லக்ஸுரியான லைஃபு, இதை பார்த்து அவங்க எந்த குறையும் இல்லாமல் நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க, வசதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கலாம். இது வந்துட்டு சாதாரண மனிதர்களாகட்டும், தேவர்களாகட்டும், இப்போ வந்து கிருஷ்ணர் ஆகட்டும், ராமர், கிருஷ்ணரை பார்த்திங்கன்னா பிறக்கும் பொழுதே தாய் மாமன் கம்சனுடைய ஒரு அன்பு இல்லாமல் பிறப்பார். ரெண்டாவது வந்து பிறக்கும்போது ஒரு ஜெயிலில் பிறக்கணும், பிறந்த தாய் தந்தையரை விட்டு வேறொருத்தர்கிட்ட போய் வாழணும், இதெல்லாம் வந்துட்டு அவர் அது வந்து அவர் குறை. அதே போல் ராமர் அவர் வாழ்கிறார் அப்படின்போது அவர் நாடாளும் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு நான் அதெல்லாம் துறந்து காட்டுக்கு போகணும், காட்டில் போயிட்டு தன் மனைவியை தொலைச்சிடணும், அந்த இடத்துல தேடி கண்டுபிடிச்சி போராடி கூட்டுட்டு வந்தா வந்த இடத்துல வந்துட்டு மக்கள் நாலு விதமாக பேசுகிறாங்க, மீண்டும் காட்டுக்கு அனுப்பி தன் பிள்ளைங்கிட்டே தான் யாருன்னு தெரியாமல் போய் அவங்கக்கிட்ட சண்டை போட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு போராட்டமான வாழ்க்கையை தான் கிருஷ்ணர் ஆகட்டும் ராமர் ஆகட்டும் வாழ்கிறாங்க. அதே போல் இன்றைய காலகட்டத்திலையும் மக்கள் வந்துட்டு அவங்களுடைய அவங்க வாழ்கிற அந்த ஸ்டைலை வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. ஏன்னா இப்போ நல்ல லக்ஸுரியான லைஃப் வாழ்கிறவங்க கூட வந்துட்டு தன் அவங்களுக்கு உள்ள ஒரு குறை உண்டு, தன் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, யாரோ ஒரு வேலைக்காரன் கூப்பிட்டு போகிறான் கூப்பிட்டு வரான், நம்ம அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நம்ம மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைகள் உண்டு. அதே போல் அவங்க திருமண காலகட்டத்தில் அதெல்லாமே வந்து அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது, இல்லாட்டி அவங்க வாழ்க்கையை நம்ம உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். வெளியிலேருந்து பார்த்தா எல்லாருமே வந்துட்டு நல்ல நிறைவான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இருக்கும். அதே போல் சிலருக்கு நிறைவான வாழ்க்கை, நீங்கள் கேள்வி கேட்கும்போதே வந்து பல பேர் குறையுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்கண்ணா. குறையுள்ள வாழ்க்கைன்னா கேள்விகள் எப்படி இருக்குன்னா, சார் நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், சின்ன வயசுலேயே வந்து 5 வயசில் அண்ணா இறந்து போயிட்டாரு, என்னுடைய 30 வயசில் அப்பாவுடைய 35 வயசில் அவர் இறந்து போயிட்டாரு, இந்த மாதிரிலாம் கேள்விகள் நேற்று பார்த்த ஜாதகத்தில் அது சொல்ல வரேன். அதே போல் திருமணம் ஆகலை,
திருமணமாகியும் குழந்தை இல்லை, குழந்தை இருக்குது சார், ஆண் வாரிசு இல்லாத எங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலையும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழுறாங்க எங்கிட்ட. அதெல்லாம் வந்து பெண்கள் வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி நான் அவங்களை தேத்திட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி குறையுள்ள ஜாதகங்கள் வந்துட்டு இருக்குது, நிறையுள்ள ஜாதகத்துலேயும் குறை இருக்குது, குறையுள்ள ஜாதகத்துலேயும் நிறைவான வாழ்க்கை இருக்குது அவங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் மேலோட்டமாக வந்து மனிதர்கள் சாதாரணமாக பார்க்கும்போது அவங்க லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்கிறாங்க, அவங்க எந்த ஒரு தவறும் முன் ஜென்மத்தில் செய்யலை, இந்த ஜென்மத்தில் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு கர்மா, நிகழ்கால கர்மா, இறந்த கால கர்மா, எதிர்கால கர்மான்னு உண்டு. அதாவது நம்ம நினைக்கிற எண்ண அலைகள், நம்ம நினைக்கிறதே வந்து தவறான நினைக்கும் போது அந்த எண்ண அலைகளுக்கு, தவறான எண்ணங்களுக்கு ஒரு கர்மா சேரும். நம்ம பேசுகிற பேச்சு, ஒருத்தரை பற்றி புறம் பேசுதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தவறான விஷயங்களுக்கு போகிறாங்க செய்கிறாங்கன்னு அடுத்தவங்களை பற்றி நம்ம குறை பேசும்போது அந்த பேச்சின் வழியாக நம்ம கர்மா வரும். செயல், நம்ம செய்கிற செயல், ஏதோ ஒருத்தர் போகும்போது இடிச்சிட்டோம், ஒரு மன்னிப்பு கேட்டு போயிட்டோம்னா முடிஞ்சுது, அங்கே அடிச்சுட்டு நீ தான் அந்த ராங்கில் வந்த அப்படின்னு தவறாக பேசும்பொழுது அந்த பேச்சின் மூலமாகவும் நினைக்கும் எண்ணங்களின் மூலமாகவும் அந்த செயல்கள் மூலமாகலாம் வந்துட்டு கர்மா ஆட் ஆகும்போது அந்த ஒவ்வொரு கர்மாவும் அவங்களுக்கே இந்த ஜென்மத்திலே வேலை செய்யும், அடுத்த ஜென்மத்துக்கும் கொஞ்சம் போஸ்ட் பண்ண ஆகும், நெக்ஸ்ட் அவங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வரும், அவங்க பேர குழந்தைங்களுக்கு வரும். இதெல்லாமே கர்மாவை வந்துட்டு நம்ம தான் சேர்த்துட்ருக்கோம். நம்ம ஒவ்வொரு பிறப்பெடுக்கிறதும் நம்மளுடைய கர்மாவை குறைப்பதற்காக மட்டுமே, இங்கே வந்து மேலும் மேலும் கர்மாவை கூட்டக்கூடாது. ஸோ வந்துட்டு எந்த ஜாதகமும் குறைவுள்ளதோ, நிறைவான ஜாதகம் எதுவுமே இல்லை, எல்லா ஜாதகத்திலையும் சற்று குறை உண்டு. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னாக்க, என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத பொருளையும் காரணியாக வைத்து ஒரு கேள்விக்கு விடை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான் சார். இப்போ யார்கிட்ட போய் எங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குங்க, இதுக்கு சொல்யூஷன் என்ன, ஏன் நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேட்டாக்க, போன ஜென்மத்துல நீ அப்படி பண்ண, உங்க அப்பா அப்படி பண்ணாரு, உங்க தாத்தா அப்படி பண்ணாருன்னு அடிக்கிட்டே போவாங்க சார். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த ஜென்மத்துல ஏன் நான் கஷ்டப்படுறேன், அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறது ஒரு பக்கம், போன ஜென்மம் எப்படி இருந்தது, என்னவா பிறந்தவனே நமக்கு தெரியாது, அப்படி இருக்கும் போது அப்ப நீ செஞ்ச தப்பு செஞ்சிருக்காங்க. அதாவது மனைவியை வந்துட்டு சரியா பாத்துக்கல, இல்லாட்டி போன ஜென்மத்தில் வந்து தன் கணவரை ஒழுங்காக சரிவர கவனிச்சுக்கல, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தவறான துரோகங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு திருமணம் மட்டுமே பாதிப்பு. போன ஜென்மத்தில் வந்து குழந்தையை வந்து சரியான முறையில் வளர்க்கல, இல்லை போன ஜென்மத்தில் ஒரு ஆசிரியராக இருந்து குழந்தையை துன்புறுத்தி இருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஜென்மத்தில் ஆசிரியராக பிறந்து நிறைய ஆசிரியர்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் வந்து ஆராய்ச்சி, நான் வந்து ரிசர்ச் நிறைய பண்ணியிருப்பேன். என்னென்னா டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு கேட்டகரியில் வச்சு ஆராய்ச்சி பண்ணுவோம், அந்த பேங்க்கில் வேலை செய்கிறவங்களெல்லாம் ஒரு கேட்டகரி, நகை கடையில் வேலை செய்கிறவங்க ஒரு கேட்டகரி, துணி கடையில் வேலை செய்கிறவங்க ஒரு கேட்டகரி, இந்த மாதிரிலாம் வந்து குப்பாளுறவங்க, சாக்கடாளுறவங்க, இப்படி ஒவ்வொருத்தரையும் வந்து ரிசர்ச் பண்ணும்போது அவங்க ஜாதகம்லாம் நம்மகிட்ட வரும்போது நம்ம கேட்குற கேள்விகள் எல்லாம் வந்து சரியாக இருக்கும். அப்போ எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து புத்திரதோஷம் உண்டு, அது வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கட்டும், ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கட்டும், சும்மா நார்மலாக ஒரு டியூஷன் எடுக்கட்டும், டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் தோஷம் உண்டு. அதே போல் நகை கடையில் வேலை செய்கிறவங்களுக்கோ, ஒரு துணி கடையில் வேலை செய்கிறவங்களுக்கோ, கார் ஷோரூமில் வேலை செய்கிறவங்களுக்கோ, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வகையான கர்மா உண்டு. ஸோ அதை பார்த்ததுமே நம்ம, சார் இந்த தொழில் செய்கிறீங்களா, ஆமாம் அந்த தொழில் செய்கிறேன், இந்த இதுதான் உங்களுக்கு கேள்வி, ஆமாம் இதுதான் கேள்வி அப்படின்னா அந்த கர்மா தான் அந்த போன ஜென்மத்தில் அவங்க செஞ்சுருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு திருமணம் இல்லைனா திருமணம் சார்ந்த ஒரு பிரச்சனையை அவங்க போன ஜென்மத்தில் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அப்போ இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க, இந்த ஜென்மத்தில் அதுக்காக அவங்க கஷ்டப்படணும். அதே போல் இப்போ வந்துட்டு ராமரை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு முன் ஜென்மத்தில் வந்துட்டு அவர் என்ன செய்வார்னா தன் தந்தை சொன்னார்ன்றதுக்காக வந்து தாயோட தலையை வெட்டிடுவார், அப்புறம் ஒரு அங்கே குறை அப்படின்ற ஒரு விஷயத்த ஊனத்தை ஏற்படுத்திடுவார். இந்த அடுத்த ஜென்மத்தில் ராமர் அந்த பிறப்பில் ஒரு கூனி, அந்த உடல் ஊனம் கொண்ட கூன் விழுந்த அந்த பெண்ணால தான் இவர் வந்துட்டு அந்த கர்மாவை அனுபவிப்பார், காட்டுக்கு போவார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது அந்த கர்மா அப்படின்ட்டு. சரி, ராமர் ஜென்மத்துக்கு அடுத்து கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார் இல்லையா. ராமர் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் வந்து அரசர்கள் மட்டுமே வந்து ஜோதிடம் பார்க்க வேண்டும், இல்லாட்டி அரசர்கள் மட்டுமே வந்துட்டு அந்த சாஸ்திரம் இதெல்லாமே வந்து படிக்க வேண்டும், அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களே. சாதாரண ஒரு மனிதன் வந்து அந்த இதை படிச்சிருவார், சாஸ்திரம் படிச்சிட்டாரு அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து ஒரு மரண தண்டனையை கொடுத்துருவார். ஸோ அந்த பிறப்பு, அடுத்த பிறப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வேட்டுவனால் வந்துட்டு இவர் கிருஷ்ணர் வந்துட்டு இறக்குற மாதிரியான ஒரு சூழலும் அந்த கர்மா அப்படின்றது வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அப்போது
கர்மா இல்லாமல் பிறப்பில்லை. பிறப்பு இல்லைன்னா இப்போ ஒரு கர்மா இல்லைன்னா இந்த சித்தர்கள் முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் ஒரு குகையில் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக தியானம் செஞ்சு இறந்துருவாங்க. அவங்க நல்லதும் செய்ய மாட்டாங்க, கெட்டதும் செய்ய மாட்டாங்க. நல்லது செஞ்சால் நல்லது அனுபவிக்கிறதுக்காக ஒரு பிறப்பு வேணும், கெட்டதை செஞ்சால் கெட்டதை அனுபவிக்கிறதுக்காக ஒரு பிறப்பு வேணும். அப்போது நியூட்ரல் பண்ணணும். அதுக்காக அவங்க பிறப்பே பிறவா நிலை அப்படின்ற ஒரு முக்தி நிலையை வந்து நம்ம போயிட்டுருக்கும்போது நம்ம இப்போ பிறக்கிறோம்னா நிச்சயமாக ஏதோ ஒரு கர்மா செஞ்சுருக்கோம். கர்மா இல்லாமல் பிறப்பில்லை. ஒவ்வொரு ஜென்மமும் நம்ம பிறப்பெடுத்து ஒரு கர்மா ஒரு கொஞ்சம் சுமந்து கொண்டாந்து அதை கழிக்கணும். அப்போ நம்ம இங்கே வந்து மேலும் மேலும் கர்மாவை கொட்டக்கூடாது. அப்போ கர்மா இல்லைனா பிறப்பே இல்லை, பிறப்பு இருக்குதுன்னா கர்மா இருக்குதுமே, அவ்வளோதான். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து அதாவது செயின்ஸ் அதெல்லாம் சொன்னீங்க, அதாவது முனிவர்கள் நான் நிறைய பேர் வந்து தனியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அழகான ராமருடைய கதையும் சொன்னீங்க சார். இப்போ ராமர் வந்து செஞ்ச கர்மாவால் அவர் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அவர் செய்த கர்மாவின் பாதிப்பு தான் அதனுடைய பிரதிபலிப்பாக தான் வந்து அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மனைவியும் அவருடைய தம்பியும் கூட காட்டுக்கு போனாங்களா, அது எப்படி சார் அவங்க கர்மாவில் ஆட் ஆகும்? இல்லை மேம், இது என்னன்னா இவருக்கு தான் இவர் பிள்ளையாக பிறக்க வேண்டும், இந்த கர்மா கொண்ட குடும்பத்தில் தான் இவர்கள் குழந்தைகளாக பிறக்க வேண்டும். இந்த பேரன் பேட்டி இந்த மாதிரி வந்துட்டு இல்லை, லக்ஷ்மணன் வந்து என்னன்னா எப்படி கஷ்டப்படுறாருன்னு சொல்றீங்க, தன் மனைவியை விட்டு அவரும் வந்து காட்டுக்கு போனாரு. இது வந்துட்டு இன்னும் சொல்லப்பட லக்ஷ்மணரை விட அவருடைய மனைவி பட்ட துயரம் தான் இன்னும் ஜாஸ்தி. ஏன்னா சீத்தையாவது ராமர் கூட இணைந்து காட்டுக்கு சென்றாள், ஆனா பாவம் அந்த பொண்ணு வந்த உடனே அரண்மனையில் ஒரு பக்கம் அவருடைய வீட்டுக்காரர் அங்க காட்டுல, அது என்ன கர்மா எப்படி சார்? இது திருமணம் சார்ந்த கர்மாவில் வரும் மேம். என்னன்னா இவங்க வந்துட்டு தன் தந்தை வந்து தசரதன் இவங்கெல்லாம் இவங்களுடைய அனுமதி இல்லாமல் வந்து இவங்க திருமணம் செஞ்சுக்குவாங்க. அனுமதி இல்லைன்னா இவங்களுக்கு தெரியாது, கூட வந்து முனிவர் கூட்டு போனார், அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இவங்களுக்கு வந்து யாகம் செய்யறதுக்காக உதவி செய்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு அரசாவைக்கு போகிறாங்க, அங்கே வந்து வில்ல உடைச்சாங்க, அங்கே திருமணத்தை முடித்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டாங்க. இவர் தந்தையோட அனுமதி இல்லை. ஸோ வந்து தந்தையோட பிரிவினையை இவங்க அனுபவிக்கணும், ஒன்று அந்த கர்மா ஆடாகும். அதே போல் ஒவ்வொரு ஜென்மமே இப்போ வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜென்மத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணர் அப்படின்னும் போது பலராமர், ராமர் அப்படின்னும் போது அங்கே லக்ஷ்மணன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்துட்டு அந்த என்னென்னா பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்க பெருமாள், பெருமாளுடைய அந்த பள்ளி கொண்டிருக்கும் அந்த ஆதிசேஷன் தான் வந்துட்டு ஒவ்வொரு பிறப்பிலையும் கூடவே இவருக்கு பாதுகாப்பாக வராரு. அப்போ ராமர் வந்து எங்கே போனாலுமே அங்கே பாதுகாப்பாக இவர் இருக்கணுன்றதுக்காக இந்த கர்மாவை சுமந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவரோட வைஃப் சார், அவங்க வந்து போன ஜென்மத்தில் என்ன கர்மா செஞ்சாங்கன்றது தான் அவங்களுடைய விஷயம் மேம். என்னென்னா அவங்க வந்து இந்த மாதிரி கணவனை பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழலை அவங்க சுமந்து வந்திருப்பாங்க. நிஜமாக வந்துட்டு என்னென்னா இப்போ நம்ம ராமர் ஜாதகம் அப்படின்னும் போது இருக்குது, இப்போ லக்ஷ்மணர் ஜாதகம் அப்படின்னும் போது அவங்க மனைவி ஜாதகம் போது நம்மளுக்கு கிடைக்கல. ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துல நிலவில் யார் ஃபஸ்ட்டு கால் வச்சாங்கன்னு தான் பார்க்குறாங்க தவிர ரெண்டாவது யார் கால் வச்சாங்கன்னு பார்க்குறதில்ல. ஸோ அப்போ அவங்களுடைய ஜாதகம் அப்படின்றது நம்ம கையில் இல்லை. இருந்தாலும் அவங்க நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு கர்மாவை செஞ்சதால் தான் கணவனை பிரிந்து வாடுகிறாங்க அப்படின்றது கர்ம பேசிஸ் தான் வரும். இன்றைக்கி இருக்கிற ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அது இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது கர்மா அப்படிங்கிறத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சக்கரத்தை சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அச்சாணி அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அப்போ என்ன செஞ்சோம் தெரியலங்க, அட்லீஸ்ட் இப்பயாவது நம்ம கொஞ்சம் நல்லது செய்வோமே. சம்மர் ஆரம்பிச்சாச்சு, நம்ம வீட்டு மாடியிலையும் சரி பால்கனியில ஜன்னல் கிட்டக்க ஒரு குட்டி கப்பல கொஞ்சோண்டு தண்ணி வைங்க. உங்க வீடு தேடி ஓடி வருகின்ற விலங்குகளும் சரி பறந்து வருகின்ற பறவை பட்சிகளும் சரி தன்னுடைய தாகம் ஆறும். இதுவே வந்து மிகப்பெரிய கர்மாவை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நமக்கு அமையும். அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நன்றிங்க, நன்றி, வாழ்க வளமுடன். என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள், கர்மா குறித்த ரகசியங்களை சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு அற்புதமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.